இந்த வீடியோக்குள்ள பொறுத்தமாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனுக்குடனே மெசேஜ் வரணுமா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உச்சநீதிமன்றம் கள்ளக்காதல் குற்றம் இல்லை என்று தீர்ப்பு கொடுத்த பிறகு பல ஆண்கள் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கூட தான் இதே மாதிரியான சம்பவம் நடந்துச்சு. மனைவி வந்து கள்ளக்காதல் விவகாரத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பட் இதில் வந்து தற்கொலை பண்ணிக்கல, இது கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கு, என்னங்கிறத பார்க்கலாம். தஞ்சையை அடுத்த அம்மாப்பேட்டை போலீஸ் நிலையத்தில் ஏட்டாக இருப்பவர் தான் அஜித்குமார். இவர் மீது தஞ்சை ஜெயமாலைபுரத்தை சேர்ந்த கோகிலா வயது 30 என்ற பெண் வல்லம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் ஏட்டு அஜித்குமார் முதல் மனைவை விவாகரத்து செய்து விட்டதாக கூறி என்னை இரண்டாவதாக திருமணம் செய்தார், வேளாங்கண்ணியில் எங்கள் திருமணம் நடந்தது, திருமணத்தின் போது புகைப்படம் கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, இதன் பிறகு நான் கர்ப்பமடைந்து தற்போது தாய் வீட்டிற்கு சென்று ஒரு பெண் குழந்தை பெற்று திரும்பி வந்து பார்த்தபோது அஜித்குமார் அவருடைய முதல் மனைவியுடன் குடும்பம் நடத்தி வருகிறார். இது பற்றி நான் அவரிடம் கேட்டபோது உன்னை நான் திருமணம் செய்யவில்லை, வேண்டுமென்றால் நீ என்னுடைய கள்ளக்காதலியாகவே இரு, அதுதான் இப்பொழுது குற்றமில்லை, உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வழங்கிவிட்டது என்று நக்கலாக பதில் சொல்லியுள்ளார். மேலும் உன்னை நான் திருமணம் செய்ததற்கு என்ன ஆதாரம் இருக்கு என என்னை விரட்டி விட்டார் என்றும் அந்த புகாரில் கூறியுள்ளார். இது குறித்து போலீசார் தற்போது விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். மேலும் இதுபோல செய்திகள் உடனுக்குடனே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உடனுக்குடனே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடும்.